தபால் அலுவலக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்போ ஜூன் பதினெட்டாந்தேதி பார்த்தோம்னாக்கா இந்த தபால் அலுவலக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு தகவல் தொடர்பு அமைச்சகம் வந்து இது கொடுத்து வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தபால் அலுவலக சட்டம் ஜூன் பதினெட்டு முதல் நடைமுறைக்கு வந்துரு வருது மேலும் இந்த இந்திய தபால் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த தபால் அலுவலக சட்டத்துக்கான மசோதா வந்து மாநிலங்களவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பத்தாம்தேதி வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அது வந்து பதினாலாம் தேதி வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மசோதா வந்து டிசம்பர் இருபத்தி நாலில் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் பெற்றுருக்கு அப்புறம் இந்த புதிய அலுவலக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குல்ல இது வந்து அந்த பழைய அலுவலக தபால் அலுவலக சட்டமான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு அந்த அலுவலக சட்டத்தை முற்றிலும் வந்து மாற்றுவதாக இருக்குது அதாவது அதை அது அப்படியே மாற்றுவதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்திருக்கிற தபால் அலுவலக சட்டம் வந்து பழைய அலுவலக பழைய தபால் அலுவலக சட்டத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது அதையே வந்து மாற்றுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பல காலகட்டமாக தபால் சேவைகள்ங்கிறது கடிதங்கள் நிதி மற்றும் கொரியர் சேவைகளை வந்து வழங்கி வந்துட்டுருக்கு இதில் அனுப்பப்படுற கடிதங்களை வந்து அந்த போஸ்ட்மேன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த கடிதங்களை பிரித்து பார்க்கவோ தடுத்து நிறுத்தவோ தபால் அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது இதுதான் வந்து பழைய தபால் அலுவலக சட்டமான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு சொல்கிறது அதுவே இப்போ புதிய மசோதா இருக்குல்ல புதிய தபால் அலுவலக சட்டமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி பிரித்து படிக்கிறதுக்கெலாம் அனுமதி வழங்குது ஆனால் இந்த புதிய மசோதா மாநிலத்தின் பாதுகாப்பு வெளி மாநிலங்களுடனாக்க நட்புறவு பொது ஒழுங்கு அவசர நிலை மற்றும் பொது பாதுகாப்பு அடிப்படையில் அனுப்ப பொது பாதுகாப்பு அடிப்படையில் அனுப்பப்படும் கடிதங்களை வந்து இடைமறிக்க திறக்க மற்றும் தடுத்து நிறுத்த தபால் அலுவலர்களுக்கு அதிகாரத்தை வழங்குது தபால் அலுவலக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இப்போ ஜூன் பதினெட்டாம் தேதி மத்திய அரசு வந்து அமல்படுத்தியிருக்கு பழைய தபால் அலுவலக சட்டத்துல பார்த்தோம்னாக்கா போஸ்ட்மேன்லாம் வந்து கடிதங்களை இடைமறிக்கவோ திறக்கவோ அனுமதி கிடையாது இப்போ வந்த புதிய தபால் அலுவலக சட்டத்தில் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க